மிரட்டும் வகையில் உருவம், சத்தம் கொடுத்தால் எதிரில் இருப்பவர் அஞ்சி நடுங்குவர், துதிக்கையை ஓங்கினால் அவ்வளவு பலம், அத்தனையையும் தன்னுள்ளே வைத்துக் கொண்டு பாகனிடம் கொஞ்சி கொஞ்சி பேசுகிறாள் ஸ்ரீரங்கம் கோவில் யானை ஆண்டாள். உருவம்தான் பிரம்மாண்டம் என்றாலும் அவளுக்கு குழந்தை மனது. பாகன் ராஜேஷிடம் குழந்தையின் ஸ்பரிசத்துடன் கொஞ்சி பேசுகிறாள் ஆண்டாள். பாகனின் கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கிறாள், கட்டளைக்கெல்லாம் கட்டுப்படுகிறாள். இதை வந்து எங்கள் கோயிலை பொறுத்த வரைக்கும் யானையை வந்து ஒரு அக்ரிணை பொருளாகவே நாங்கள் பேச மாட்டோம். யார்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் கோவில் ஊழியராக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கம் பக்தர்களாக இருக்கட்டும், ஆண்டாள் என்ன பண்ணுறா, ஆண்டாள் எப்படி இருக்கா அப்படின்னு இவ்வளோ ஒரு உயர்திணை பொருளாகவே நம்ம மதித்து வந்ததுனால இது இந்த யானையோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஒழுக்கமாக நடந்துக்குவா. தேவையில்லாமல் எந்த வித பிரச்சனையும் இவள்கிட்ட இருக்காது. தன்னோட வேலைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்ட யானை. அது இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணால் இவளுக்கு வேணும் வேணாங்கிற அந்த சொற்தொடரை வந்து நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இவளோட ஒரு ஒரு பாவமும் எனக்கு புரிய ஆரம்பித்ததுனால அப்படியே நான் பேச்சு கொடுத்தது தான் இந்த இப்போ யானை அந்த பேசுதுன்னு வைரலான வீடியோ. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு 1986 வந்த ஆண்டாள் இதுவரை எந்தவித பிரச்சனையும் செய்ததில்லை. கடந்த 7 ஆண்டாளை பராமரித்து வருபவர் பாகன் ராஜேஷ். யானை ஆண்டாளின் ஒவ்வொரு அசைவையும் நன்கு புரிந்து கொண்டு அவர் பேச்சு கொடுப்பதால் ஆண்டாளும் ராஜேஷுடன் பேசுவதை வழக்கமாக கொண்டு விட்டாள். 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் இல்ல, அதுக்கு என்ன வேணும்னாலும் பேசிட்டே இருக்கும். நான் ராத்திரி படுக்கும்போது கூட 9:30 வந்தேன்னா நான் 9 மணிக்கு இங்க உள்ள வருவேன். என்னை பார்த்து ஒரு சத்தம் கொடுத்த உடனே நான் லைட் ஆஃப் பண்ணி படுத்தோடனே ஆணப்படுத்துறோம். காலம்பரம் 3 மணிக்கு எந்திரிக்கிறதுலேருந்து நான் ஒரு சக நண்பன்ட்ட எப்படி பேசிட்டு இருப்பேனோ அது மாதிரி பேசிட்டு இருப்பேன். அதை எல்லாமே காணொலி காட்சி பண்ண முடியாது. ஒன்று ரெண்டு தான் காணொலி காட்சி பண்ணும். இன்னொன்று அவளுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைங்கிறத ரொம்ப கிளியராக நமக்கு வந்து புரிய வைக்கக்கூடிய யானை. பொதுவாக யானைகள் கூட்டமாக வாழும் தன்மை கொண்டவை என்பதால் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து ஆண்டாளுக்கு துணையாக லக்ஷ்மி என்ற மற்றொரு யானையையும் அழைத்து வந்துள்ளனர். கோவில் பணிகளை தவிர பாகனுடன் பேசுவதை மட்டுமே வழக்கமாக கொண்டிருந்த ஆண்டாள் தற்போது லக்ஷ்மி யானையிடம் அன்பாக பழகி விளையாடத் தொடங்கிவிட்டாள்.